ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம். அந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அது மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெயில் கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருந்தால் சீக்கிரமாக நம்மளுக்கு வணங்கும். நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கலாம். கூடவே கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டோங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இன்றைக்கி. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. கூடவே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கடல எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுட்டு குக்கரை 1 விசிலுக்கு மூடி வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குருமா நல்லா கெட்டியாக ரெடியாயிருக்கு. அவ்வளோதான், சப்பாத்திக்கு குருமா சூப்பரான சைட் டிஷ்ஷு. நம்ம ரேகா இப்போ சாப்பிட்றாங்க. ரேகாவும் அவங்க தம்பி பிரவீனும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போது.